Welcome to McTakis. In the video, 4-stroke petrol and diesel engine working பத்தி பார்க்க போறோம். நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி IC engine ஓட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தறலாம். இப்போ internal combustion engine ல என்னென்ன parts இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். சோ இந்த internal combustion engine ல மெயினான part என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா cylinder piston arrangement தான். சோ இந்த diagramல பாருங்க cylinder காட்டி இருக்கறேன். So next பாத்தீங்கனா piston cylinder வந்து hollow-ஆ இருக்கும் அந்த hollow-ஆ இருக்கக்கூடிய arrangement-ல piston என்ன பண்ணும் அப்படினு பார்த்தனா sliding ஆயிட்டு இருக்கும் இந்த right side-ல இருக்கக்கூடிய animation-ல இந்த மாதிரி engine வந்து working-ல இருக்கும்போது piston என்ன பண்ணும் cylinder-ல sliding ஆயிட்டே இருக்கும் இந்த cylinder-ல ரெண்டு side இருக்கு இல்லையா ஒன்னு top side இன்னொன்னு bottom side so இந்த cylinder-ஓட top side பாத்தீங்கனா Top dead center அப்படினு சொல்லுவாங்க bottom பாத்தீங்கன்னா bottom dead center அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ ஒரு piston என்ன பண்ணும் cylinder குள்ள TDC ல இருந்து BDC க்கும் BDC ல இருந்து TDC க்கும் போயிட்டு போயிட்டு வரும் சோ இதுக்கு பேர் வந்து stroke அப்படினு சொல்லி சொல்லுவாங்க TDC ல இருந்து BDC போச்சுனா ஒரு stroke அதே மாதிரி BDC ல இருந்து TDC க்கு போச்சுனா ஒரு stroke அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next வந்து crank shaft So, இங்க வந்து left side ல crank shaft நான் கொடுத்திருக்கேன் இந்த crank shaft வந்து animation ல என்ன பண்ணுது rotate ஆகுது இத rotate பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் connecting rod யூஸ் பண்றோம் இந்த green color ல இருக்குல இத வந்து connecting rod அந்த connecting rod பாத்தீங்கன்னா இந்த crank shaft ஐயும் piston ஐயும் connect பண்ணுது சரியா இதுதான் வந்து connecting rod அப்படிங்கிறது இந்த crank shaft எங்க இருக்கு அப்படினு பார்த்தனா crank case குள்ள இருக்கும் next IC engine ல inlet valve So, in the inlet valve, fresh air fuel mixer or air வந்து உள்ள போகும் engine குள்ள போகும் So, in the valve பார்த்தீங்கன்னா inlet valve So, in the inlet valve open பண்ணி close பண்றதுக்கு ஒரு cam வந்து place பண்ணி வச்சிருக்காங்க இந்த cam run பண்றதுக்கு உண்டான power இந்த crank shaft ல இருந்து நம்ம எடுத்துக்குவோம் next வந்து exhaust valve இந்த exhaust valve வந்து burning ஆன fuel ல இருந்து நமக்கு smoke கிடைக்கும் அந்த smoke remove பண்றதுக்கு exhaust valve வந்து நம்ம வெச்சிருக்கோம் சரியா சோ இந்த exhaust pipeline இருக்குல அதுல இந்த இடத்துல exhaust valve வந்து இருக்கு இந்த exhaust valve run பண்றதுக்கு நம்ம cam தான் யூஸ் பண்றோம் சோ இந்த டைமிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டைமிங் gear அப்படினு சொல்லிட்டு ஒரு gear மூலமா நம்ம control பண்ணுவோம் சோ இந்த ரெண்டு cam ஏமே வந்து எப்படி run பண்ணுவோம் crank shaft ஓட power ல இருந்து தான் run பண்ணுவோம் சோ இப்போ இந்த green colorல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா fresh air fuel mixer அதாவது fresh charge அப்படினு சொல்லலாம் சோ இப்போ petrol engine அப்படினா ஏரும் fuelம் mix ஆகி engine குள்ள வரும் அதே வந்து diesel engine அப்படினா fresh air மட்டும் உள்ள வரும் சரியா சோ இப்போ fresh charge அப்படிங்கிறது நமக்கு இந்த green colorல கொடுத்திருக்கிறேன் சோ next பாத்தீங்கன்னா smoke சோ இந்த smoke or exhaust gas பாத்தீங்கன்னா இந்த மாதிரி black colorல கொடுத்திருக்கிறேன் So, now, IC engine function is how the suction is going to be fresh charge. That is why compression is going to be the fresh charge. That is why the spark plug is spark. That is why the spark is burning. That is why the exhaust gas is the exhaust valve. So, now, we have the 4-stroke petrol engine construction. இப்போ நாம அந்த வர்க்கிங் பார்க்கலாம் a 4-stroke engine is an internal combustion engine so internal combustion engine அப்படிங்கறது ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கறேன் combustion process engine குள்ள நடந்துச்சு அப்படினா அதுக்கு பேரு internal combustion engine அப்படினு சொல்லலாம் ஒரு engine வர்க்கிங்ல இருக்கும்போது 4 stroke தேவைப்படுது சரியா அது என்னென்ன அப்படினு பாத்தீனா suction stroke compression stroke power stroke exhaust stroke இந்த engine வந்து petrol மூலமா function ஆகுது அதே மாதிரி பார்த்தனா 4 stroke அப்படினு சொல்றோம் 4 stroke அப்படினா என்ன அப்படினா இந்த 4 stroke-உம் தனித்தனியா நடக்கும் சோ இப்போ 1 by 1 ஆ பார்க்கலாம் சோ இப்போ suction stroke அப்ப என்ன நடக்கும் அப்படினு பார்த்தனா fresh charge வந்து உள்ள வரும் சோ இப்போ petrol engine-ல என்ன பண்ணுவோம் அப்படினா ஏரையும் fuel-ஐயும் நல்லா mix பண்ணி உள்ள கொடுப்போம் சோ அடுத்து வந்து compression stroke இந்த compression stroke-ல என்ன நடக்கும் அப்படினா compression process நடக்கும் compression process அப்படினா அந்த fresh charge வந்து நல்லா press பண்ணு compress பண்ணு சரியா சோ இந்த process வந்து adiabatic ல நடக்கும் adiabatic process னா என்ன
क्यू ईस ईक्वल टू जीरो हीट ट्रांसफर इत प्रास कंप्रेशन प्रास हीट ट्रांसफर में पवर स्ट्रोक अब कंपस्टन अंड अडियाबैटिक एक्सपेंशन वो पवर स्ट्रोक अब स्पार्क प्लग मूलम और एलक्ट्रिक स्पार्क अंत स्पार्क पड़ो अब कंप्रेस एयर फ्यूल मिक्सरे बर्निंग पड़ो सर अंत बर्निंग प्रासस्क पेर कंपस्टन सो इत कंपस्टन प्रासस् उड़े एक्सपेंशन प्रासस् अंत एक्सपेंशन प्रासस् पिस्टन मेल और कुरिपिट्ट प्रेशर वंदु अप्लाई आगु अप्पो एन्न नडक्कु अप्पडिना अंद पिस्टन वंदु टॉप डेड सेंटर लेंदु बॉटम डेड सेंटरुक्कु कीले वरुम सरिया सो अदु वंदु एक्सपेंशन प्रोसेस मूलमा नडक्कुम सो अप्पो दान नमक्कु पवर किडैक्कुम सरिया सो अप्पो नमक्कु एप्पो पवर किडैक्कुदु ஒரு மெக்கானிக்கல் பவர் எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்ட்ரோக்கில் தான் நமக்கு கிடைக்குது பவர் ஸ்ட்ரோக் அப்போ தான் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு பேர்னிங்கான கேஸ் எல்லாமே வெளியில் போகும் சரியா ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது சரியா ஸோ இப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக்னால் என்ன கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்னால் என்ன பவர் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்னால் என்ன அப்படிங்கிறது சொல்லியாச்சு இந்த நாலு ப்ராசஸ்லேயும் பிஸ்டன் எப்படி மூவ் ஆகும் அதோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஐசி இன்ஜின் இந்த ஐசி இன்ஜினில் என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் வால்வு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் வால்வு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பார்க் ப்ளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் அதுக்குள்ளே பிஸ்டன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டனையும் கிராங்க் ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிங் ராடு அதுக்கப்புறம் கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு ஐசி இன்ஜினில் கம்பஸ்டன் சேம்பர் அப்படிங்கிறது இந்த போர்ஷன் தான் சரியா இந்த போர்ஷன் கூட தான் கம்பஸ்டன் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டிராயிங் வந்து இந்த டிராயிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக்கு ஸோ இந்த சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து டிடிசி இது வந்து டாப் டெட் சென்டர் இது வந்து பாட்டம் டெட் சென்டர் ஓகே ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போது பிஸ்டன் வந்து இந்த போர்ஷனில் டிடிசியிலிருந்து பிடிசிக்கு டவுன்வோர்டு டைரெக்ஷனாக வரும் சரியா ஸோ டவுன்வோர்டு டைரெக்ஷனாக வரும்போது நமக்கு இந்த கம்பஸ்டன் சேம்பரில் வேக்கம் கிரியேட் ஆகும் ஸோ இந்த வேக்குமாக ஃபில் பண்ணுறதுக்காக என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து இன்லெட் வால்வ் வழியாக உள்ளே வரும் அப்போது இந்த இன்லெட் வால்வ் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும் எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கும் புரியுதா இந்த கண்டிஷனில் இந்த ரெண்டு வால்வு இருக்கணும் ஸோ இந்த அனிமேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் ஃபியூயல் மிக்சர் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ என்ட்ரி ஆகும் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு டவுன்வோர்டு டைரெக்ஷனாக வரும் அப்படி வரும்போது இந்த இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும் எக்ஸாஸ்ட் வால்வ் அப்போ க்ளோஸில் இருக்கணும் சரியா ஸோ இப்போ உள்ளே வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஸோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கணும் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகணும் ஸோ அப்படி கம்ப்ரஸ் ஆகணும் அப்படின்னா இது வந்து டிடிசி இது பிடிசி ஓகே ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு பிஸ்டன் என்ன பண்ணும் பிடிசியிலேருந்து மறுபடியும் டிடிசியை நோக்கி போகும் ஓகே பாட்டம் டெட் சென்டர்லேருந்து டாப் டெட் சென்டருக்கு பிஸ்டன் மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகும்போது ரெண்டு வால்வுமே க்ளோஸில் இருக்கணும் அப்போ தான் கம்ப்ரஷன் நடக்கும் ஓகே ஸோ கம்ப்ரஷன் நடக்கிறது இந்த கம்பஸ்டன் சேம்பரோட ஏரியாவை கம்மி பண்ணுறது அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கிலிருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கு கிடைக்கும் என்ன நடக்கும் உள்ள பர்னிங் ஆஃப் ஃபியல் நடக்கும் அதாவது ஃபியல் வந்து நல்லா எரியும் அதனால் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷனால் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன நம்ம கம்மி பண்ண கம்பஸ்டன் சேம்பரோட வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது சரியா ஸோ இப்போது இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ என்ன ஆகும் பிஸ்டன் இந்த டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும் ஸோ எப்படி ஏன் மூவ் ஆகுது அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷர் இந்த பிஸ்டனுக்கு மேலே கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை யூஸ் பண்ணி அந்த பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் பவர் கிடைக்கும் ஸோ இந்த பவர் என்னது மெக்கானிக்கல் பவர் இந்த ரொட்டேஷ்னல் எனர்ஜி வந்து இப்போ தான் நமக்கு கிடைக்கும் மறுபடியும் பிஸ்டன் வந்து மேல் நோக்கி வரணும் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளைவீல் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளைவீலுங்கிற மெக்கானிக்கல் பார்ட் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருப்போம்னா இந்த கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கரெக்டாக என்ன ஆகும்னா நாலு ஸ்ட்ரோக்கு ஈவனாக நடக்கும் ஸோ அதுக்காக அந்த ஃப்ளைவீல் வந்து அட்டாச் பண்ணுறாங்க
சரி, இப்போ நாலாவது ஸ்ட்ரோக்கில் எக்ஸாஸ்ட் நடக்கும். எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது என்ன, உள்ளே எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததில்ல, அந்த எக்ஸ்ப்ளோஷனால் உள்ளே ஸ்மோக் கிடைக்கும். அந்த ஸ்மோக் அப்படி என்னாகும், எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியில் வரும். ஸோ இந்த இதுதான் எக்ஸாஸ்ட் வால்வு. இந்த எக்ஸாஸ்ட் வால்வு அப்போது ஓப்பனில் இருக்கும், ஆனால் இன்லெட் வால்வு க்ளோஸில் இருக்கணும். புரியுதா? ஸோ இன்லெட் வால்வு எப்போ ஓப்பன் ஆகணும், எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் அப்போது இன்லெட் வால்வ் ஓப்பனில் இருக்கணும், எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸில் இருக்கணும். கம்ப்ரஷன் அதே மாதிரி பவர் ஸ்ட்ரோக், இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் அப்போவும் இந்த ரெண்டு வால்வுமே க்ளோஸில் இருக்கணும். இப்போ நாலாவது ஸ்ட்ரோக் அப்போது எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கணும், இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கணும். ஸோ இதனால வந்து ஒரு சைக்கிள், இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக என்ன ஆகிட்டே இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஐசி இன்ஜின் என்ன ஆகும், நமக்கு தேவையான பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோட்ரி மோஷனை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எனர்ஜி கன்வர்ஷனை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின். இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது, அதே ஸ்ட்ரோக் தான், அதே நாலு ஸ்ட்ரோக் தான், சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன சொன்னோமோ அது அப்படியே தான் நடக்க போகுது. பெட்ரோல் இன்ஜினில் ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவை இன்ஜினுக்குள்ளே போகும், ஆனால் இந்த டீசல் இன்ஜினில் ஃப்ரெஷ் ஏர் மட்டும்தான் உள்ளே போகும். பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை கொடுக்குது, ஆனால் இந்த டீசல் இன்ஜினில் ஃபியூல் இன்ஜெக்டார் மூலமாக ஃபியூலை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான டிஃப்ரெண்ட்டு. சரியா? மற்றபடி எல்லா ப்ராசஸுமே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பிக்சரில் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் என்ன, இன்டேக், ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக். ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், மூணாவது வந்து பவர் ஸ்ட்ரோக், நாலாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இதில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டேக் ஸ்ட்ரோக் அப்போது இன்லெட் வால்வ் வந்து ஓப்பனில் இருக்கும், எக்ஸாஸ்ட் வால் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கும். அப்போது பிஸ்டன் வந்து டிடிசியிலிருந்து பிடிசிக்கு டவுன்வோர்டு டைரக்ஷனில் வரும். அப்படி வரும்போது உள்ளே வேக்யூம் க்ரியேட் ஆகும், இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் ஏர் வந்து சிலிண்டருக்குள்ளே வரும், கம்பஸ்டன் சேம்பருக்குள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கம்பஸ்டன் சேம்பரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் நடக்கும். இந்த கம்ப்ரஷன் வந்து அடியபயாட்டிக் ப்ராசஸாக தான் இருக்கும், இங்கேயும் அடியபயாட்டிக் ப்ராசஸாக தான் இருக்கும். அடியபயாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால க்யூ வந்து இருக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்காது. ஸோ இப்போது எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் ப்ராசஸில் நமக்கு ஃபியூயல் இன்ஜெக்டார் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். இந்த ஃபியூயல் இன்ஜெக்டார் என்ன பண்ணோம்னா டீசலை ஸ்ப்ரே பண்ணும். அப்படி டீசலை ஸ்ப்ரே பண்ணிச்சு அப்படின்னா அந்த கம்பஸ்டன் சேம்பருக்குள்ளே நமக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனால் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரை பிஸ்டனுக்கு மேலே கொடுக்கும். அந்த பிஸ்டன் மறுபடியும் டிடிசியிலிருந்து பிடிசிக்கு வருது. இப்போ நாலாவது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போது பிடிசியிலிருந்து டிடிசிக்கு மறுபடியும் பிஸ்டன் மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃப்ளைவீலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் என்ன பண்ணும், இந்த நாலு ஸ்ட்ரோக் மூலமாக நமக்கு பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நாலு ஸ்ட்ரோக் நடந்தாலும் நமக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.